ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ பொன்னியின் செல்வனுடைய அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம், அடுத்த சாப்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். இது வந்து ரெண்டாவது சாப்டர். ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடி திருநாள்னு பார்த்தோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடி திருநாளே என்ன நடந்துச்சு அதுதான், அது ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். இப்போ செகண்ட் சாப்டர் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னா ஆழ்வார்க்கடியான் நம்பி, இது ரெண்டாவது சாப்டர். ஓகேவா? அந்த புக்கில் ஃபஸ்ட்டு புக்கில் இருக்க ரெண்டாவது சாப்டர் வாங்க பார்க்கலாம். எப்படி முடிஞ்சிச்சுன்னா ஸ்டோரி வந்து, நான் ஃபஸ்ட்டு சாப்டர் எப்படி முடிஞ்சிச்சுன்னா, இவர் இருக்கார்ல கரிகாலன், ஆதித்த கரிகாலன் கொடுத்த ஓலையை வந்து வந்தியத்தேவன் யார்கிட்ட கொடுக்கணும், குந்தவிக்கிட்டையும் இவர்கிட்டையும், அருள்மொழிவர்மன் சாரி அவங்களுடைய அப்பா பராந்தக சோழன், பராந்தக சுந்தர சோழன்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பேன். அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனுடைய கண்டினியூஷனாக தான் இந்த சாப்டர் வரும். வாங்க பார்க்கலாம். அதாவது இவர் இருக்கார்ல படவேட்டியார், அவரை பார்க்காம இறங்கி வராரு. ஏரிக்கரையிலிருந்து கீழே இறங்கி வந்தியத்தேவன் வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துக்கிட்டு இருக்க வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவனுடைய உள்ளம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் உள்ளத்தால் சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவருக்கு இனிமேல் கிடைக்க போகிற அந்த அனுபவத்தை நினச்சி, என்ன அனுபவம்னா ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் கிடைக்க போகுது. ஏன்னா அவர் போக போகிறது சோழ நாடு. அந்த சோழ நாட்டு இருக்கிற மக்கள் மங்கையர்லாம் எப்படி இருப்பாங்க, எத்தனை நதிகள், எத்தனை குளங்கள், எத்தனை ஓடைகள், கவிகள், அங்கே இருக்கிற சிவாலயங்கள், இதெல்லாமே நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அங்கே இருக்கிற இயற்கை காட்சியான புன்னை மரங்கள், அப்புறம் வந்து கொன்னை மரங்கள், இந்த மாதிரி எல்லா மரங்களையும் நினச்சிதான் அவர் வந்து இத்தனை ஒரு அழகான காட்சியை நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாளில் கிடைக்கிற அந்த அனுபவத்தை வந்து நம்ம நல்ல ஒரு இன்பமான ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. முக்கியமாக சோழ நாட்டுடைய தலைநகரான பழையாறையை வந்து நினைக்கிறாரு. அந்த பழையாறை அந்த தலைநகர் வந்து பூம்புகார் உறையூரையும் தாண்டி ரொம்ப பெரிய நகரம் அது. அது கம்பேர் பண்ணும்போது பூம்புகாரும் உறையூரும் ரொம்ப சின்ன நகரமாக இருக்கும், குக் கிராமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கிற மாட மாளிகைகள், அங்கே பாடல் பாடுகிற தேவார குரலில் பாடுற முனிவர்கள், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக அவர் பார்க்க போகிறது ரொம்ப மிகவும் மகத்தான ஒரு சோழ மன்னனான சுந்தர சோழ மகாராஜாவை நேருக்கு நேர் பார்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய புதல்வி, இரண்டாவது மகளான, முதல் வந்து ஆதித்த கரிகாலன், இரண்டாவது புதல்வியான நாரிமணி குந்தவை பிராட்டியும் பார்க்க போகிறாங்க. சரிங்களா? சரி, வழியில் ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா, ஏதாவது இன்னல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு டக்குன்னு யோசிக்கிறாரு. ஏன் நம்ம பயப்படணும், நம்மக்கிட்ட தான் வேல் இருக்குது, மனசில் தைரியம் இருக்குது, அதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி பயணத்தை தொடுறாரு நம்ம வந்தியத்தேவன். அப்படி போயிட்டுருக்கும்போது அன்று இரவு எங்கே தங்கணும்னு முடிவு எடுக்கிறாருனா கடம்பூர் மாளிகையில் வந்து தங்க போகிறாரு. இதுதான் அடுத்த சாப்டராக வரும். ஆனால் இந்த சாப்டரில் ஆழ்வார்க்கடியான் நம்பியை இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படி அங்கே போகிறதுக்கு முன்னாடி விண்ணகர கோயிலில் நெருங்குறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசேஷம், ஆல்ரெடி ஆடி 18 பார்த்தோம் அந்த சாப்டரில், இது அதுவும் சேர்த்து அதே நாளில் ஆடி திருமஞ்சன திருவிழாவும் அந்த இடத்துல நடக்குது. அந்த விண்ணகர கோயில் பக்கத்தில் அங்கே ஒரே கூட்டமாக இருக்குது, திருவிழா கோலமாக இருக்குது, நிறைய அங்கே இருக்கிற மக்கள்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க, நிறைய விற்பனை பண்ணுறாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ஒரே கூச்சலும் குழப்பமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்தியத்தேவன் தன் குதிரையை விட்டுட்டு கிட்ட போறாரு. போனோடனே அங்கே மூணு பேர் தான் சண்டை போடுறாங்க. ஆனால் அவங்க மூணு பேருக்கும் ஆதரவாக ஒவ்வொரு குரூப் இருக்காங்க. அங்கே அவங்க மூணு பேரையும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அந்த மூணு பேர் யாருன்னா, ஒருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா முன் குடுமி, அது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபோட்டோவில், முன் குடுமி மற்றும் கையில் தடி வச்சிருக்கிற, குறுந்தடி வச்சிருக்கிற ஒரு வைணவ, சரி ஆமாம் வைஷ்ணவ பக்தர், அவர் தான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஓகேங்களா? இன்னொருத்தவர் யாருன்னா சிவபக்தர், அவர் வந்து திருநீர் பட்டை அழிஞ்சு நெளிஞ்ச தேகத்தோடு இருக்கார், ரொம்ப மெலிசாக இருக்கார். மூன்றாவதாக இருக்கிறவர் வந்து காவி வஸ்திரம் போட்டிருந்த ஒரு அத்வைத வேதாந்தி. அத்வைதனா பிரம்மம், கடைசியாக இருக்கிறது பிரம்மா. அது மூணு பேருமே, மூணு கடவுளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சைவர் சொல்கிறாரு, ஓ ஆழ்வார்க்கடியா நம்பி, இதற்கு விடை சொல்லும், சிவபெருமானுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் உங்களுடைய திருமாலும் முயன்றார்கள், ஆனால் அவங்களால் காண முடிஞ்சுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சிவபெருமானுடைய அடியை கூட அவங்களால் காண முடியல அப்படின்ற மாதிரி ஏளனமாக சொல்கிறாரு. உடனே ஆழ்வார்க்கடியை நம்பி அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சிவன் கொடுத்த வரத்தால் தான் ராவணன்ற ஒரு பெரிய
கொடூரமான அரக்கன் வந்தான். ஆனால் அந்த அரக்கனையே எங்கள் திருமால் அவதாரமாகிய ராமபிரான் கோதண்டத்தின் முன்னால் தவிடுபொடி ஆயிடுச்சு. ராமனாக வந்து அந்த ராவணையை அழித்தாரு, உங்கள் சிவனுடைய சக்தியால் வந்த அந்த ராவணனை அழித்தாருன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறாரு. இதை ரெண்டுத்தையும் கேட்டுருந்தவர், நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் இவ்வளோ சண்டை போட்டுக்கிறீங்க? அந்த அத்வைதவாதி என்ன சொல்கிறாருன்னா, வேதாந்தம் பேசுகிறாரு, நீங்கள் சொல்கிற இந்த பக்தி சிவனும் வைஷ்ணவும் விஷ்ணுவும் ஞான மார்க்கத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம், ஆனால் அதுக்கு மேலே ஞாசம் அப்படின்னு ஒரு இருக்கு, அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா பிரம்மமயம் அப்படின்ற ஒன்று இருக்கு. அந்த இடத்துல எந்த ஒரு உங்க சிவனும் விஷ்ணுவும் வரமாட்டாங்க, பிரம்மம் மட்டும்தான் நிலையானது அப்படின்னு மூணு பேரும் மூணு கடவுளுக்கு வாதிடுறாங்க, சரிங்களா? அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்க்கடியான வந்து, சரிதான் நீங்கள் சொல்கிறது, ஆனாலும் உங்களுடைய குருவான சங்கராச்சாரியர், அதாவது வேதாந்தத்தை சொன்ன சங்கராச்சாரியார், அவர் சொல்லி முடிச்சிட்ட அப்புறமும் அந்த வேதாந்தம் சொல்லி முடிச்சிட்ட அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, பஜகோவிந்தம் 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 மூடமதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ முடிக்கும்போது கூட உங்களுடைய மைண்டில் எது வந்து அவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் விஷ்ணு தான், பஜகோவிந்தம்னு விஷ்ணுவை தான் சொல்கிறாரு அப்படின் மாதிரி ஆழ்வார்க்கடியான் அவர் சொல்கிறாரு. மூடமதி, அதனால் உங்கள் மதி எல்லாமே மூடமதி, வைஷ்ணவர்மார்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருமையானவங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வர்றாரு. ஆமாம் ஐயா, அதுக்கு அந்த வேதாந்தவாதி என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நாங்கள் மூடமதே தான், வெறும் தடியை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கியே, உங்ககிட்ட பேசிட்டுருக்கேன் பார்த்தியா, நான் வந்து ஒரு மூடன் தான் அப்படின்ற மாதிரி அவர் பதில் கொடுக்குறாரு. ஓய் சுவாமிகளே, என் கையில் வச்சிருக்கிறது தடி இல்லை, உன் மண்டையை உடைக்கிற சக்தி கொண்ட உடையதாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிக்க வராரு ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஆழ்வார்க்கடியான் நம்பி கிட்ட வந்தவுடனே இவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு போறாரு, ஐயா என்னை வந்து விட்டுருங்க, நீங்கள் அடிக்கிறதும் பிரம்மந்தான், அடி வாங்குறதும் பிரம்மந்தான், அப்போ நான் உன்னை பிரம்மமாகவே வந்து உன்னை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிட்ட வராரு. இதை கேட்ட உடனே அந்த வேதாந்தவாதி வந்து அந்த கூட்டத்திலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியே காணும், அந்த வேதாந்தவாதி காணும், சரிங்களா? அடுத்தது இவர் யார்கிட்ட பேசுவார்? கண்டிப்பாக சைவர்கிட்ட தான் பேசுவார், அந்த பட்டை அணிஞ்ச சைவர்கிட்ட. பார்த்தீங்களா, நான் பேசினவுடனே அவரே ஓடிட்டார், நீ என்ன சொல்கிறீர் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஓய் பாதத்துளி பட்டரே, நீ என்ன சொல்கிறீர் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நானா, நான் ஒரு நாளும் அவரை மாதிரி நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சொன்னவுடனே திரும்ப அவரையும் அடிக்க போகிறாரு நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பி. அவரும் குண்டாக இருப்பார், ஆழ்வார்க்கடியான் நம்பி குண்டாக இருப்பார், அது மட்டும் இல்லாமல் குள்ளமாக இருப்பார். ஆனால் அது கம்பேர் பண்ணும்போது அந்த சைவர் வந்து ரொம்ப மெலிஞ்சி, அது வந்து எப்படி இருப்பாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப மெலிஞ்சி அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய கண்ணன் மாதிரி நான் ஒன்று திருடு மாதிரி ஓட மாட்டேன், உன்னுடைய விஷ்ணு தான் வந்து பார்த்தோன்னா அது மாதிரி ஓடுவார். அதுக்கு இவர் சொல்கிறார் ஆழ்வார்க்கடியான் நம்பி, அப்படிலாம் கிடையாது, உம்முடைய சிவன் தான் பிட்டுக்கு மனசு வந்து முதுகில் அடிபட்டது, நீ மறந்துட்டியா, அது மாதிரி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வல்லவராயன் வந்து, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, சண்டை போகிறது தான், ஈழ நாட்டுக்கு போங்க, அங்கே தான் நிறைய பேர் தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. கூட்டத்தில் இருந்தவங்களை சில பேர் வந்தியத்தேவனுடைய வீர தோற்றத்தை பார்த்து எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது, அவரை பார்த்தவொடனே சில பேருக்கு பிடிச்சி போயிட்டு, நீ இது ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லு, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வல்லவரான் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சிவனுக்கிட்டும் இப்போ தான் நான் வந்து சும்மா ஏளனமாக சொல்கிறேன், நானும் நான் வந்து சிவனும் விஷ்ணுவும் பார்க்கறதுக்காக நான் போனேன். அங்கே ரெண்டு பேரும் வைகுண்டத்தில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்கிற அந்த அரியணையை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது, சம ஆசனத்தில் அமர்ந்திருந்தாங்க. இருந்தாலும் ஒரே உயரமாக இருக்காங்களா இல்லையா, அந்த ஐயத்தை வந்து அதுக்கு இடமின்றி என் கையால் நான் வந்து முழம் போட்டு பார்த்தேன், பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு வல்லவராயன். இது வந்து ஒரு ஏளனம் பண்ணுற மாதிரி, ரெண்டு பேருமே இது மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. அட பிள்ளையாய், பரிகாசமாக செய்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான்னு சொல்கிறாரு. கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாம், தம்பி சொல்லு, இன்னும் நிறைய சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போகிறது தப்பு, அறியும் சிவனு ஒன்று, அறியாத வாயில் மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க, அதனால இந்தான்னு சொல்லிட்டு மண் எடுக்கிறாரு. அவர் எடுக்கிறத பார்த்து, வல்லவரன் எடுக்கிறத பார்த்து கூட்டத்தில் இருக்க எல்லாரும் எடுத்து அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி மேலேயும் சைவர் மேலேயும் தூக்கி தூக்கி போடுறாங்க, சரிங்களா? கூட்டத்தில் இருந்த பலரும் எடுத்து உற்சாகமாக வந்து அப்படியே ஆக்ரோஷமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இதை பார்த்த ஆழ்வார்க்கடியான் நம்பி என்ன பண்ணுறாருன்னா, அட நாஸ்திகர்களா, திட்டுறாரு, சரிங்களா? திட்டிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இது பெரிய கலவரம் ஆகிடும் போல் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது டிக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யார் வராங்கன்னா, ஒரு பெரிய வர்ணனை வருது, சூராதி சூரர் வீர பிரதாபர் மார பாண்டியன் படையை வீறு கொண்டு தாக்கி வேரோடு அறுத்த வெற்றிவேல் உடையார், 24 போர்களில் சண்டையிட்டு 64 விழுப்புண்களை
பெற்ற திருமேனியர், சோழ நாட்டு தனாதிகாரி, தானிய பண்டார நாயகர், இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. யார் வராங்கன்னா, பெரிய பழுவேட்டையர் விஜயம் செய்கிறார், பராக் பராக் வழிவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி கேட்ட உடனே பின்னாடி வேலில் வச்சுட்டு நிறைய பேர் வராங்க. அதுக்கு பின்னாடி யானை மேலே, ஒரு பெரிய யானை மேலே ஒரு பெரிய வீரர் வந்து உட்காந்துருக்காரு. அதை பார்க்கும்போது ஒரு பெரிய மலை மேலே ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்து வல்லவராயன் சொல்லிட்டு நினச்சிட்டாரு, இவர் தான் வந்து பருவேட்டையராக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது பக்கத்துலேயே அந்த யானைக்கு பின்னாலே ஒரு இது இருக்கும், அது என்ன சொல்கிறாங்கன்னா சீவிகை, அதாவது இந்த பல்லாக்கு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் வந்து ரொம்ப அழகான ஒரு பெண் இருக்காங்க. அவங்க கையில் வந்து சிவந்த நிறத்துடன் வளையில் அணிந்த ஒரு கரம் சீவிகைக்குள்ளிருந்து வெளிப்பட்டு பல்லக்கின் பட்டுத்திரையை சிறிது விளக்கியது. விளக்கியதுமே அதோடைய சந்திர அழகான ஒரு முகம் தெரியுது. அந்த முகத்திலிருந்து ஒரு ஒளி வீசுது. நிறைய பேரை பார்த்துருக்காரு இது வரைக்கும் வல்லவராய், நிறைய பெண்களை பார்த்துருக்காரு, அந்த அழகை வந்து கண்டுகளிச்சிருக்காரு. ஆனால் அந்த பெண்ணை பார்க்கும்போது எந்த காரணத்தாலும் தெரியல, அவருடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வரல. ரொம்ப அழகாக தான் இருக்காங்க, இருந்தாலும் அவரால் அதை ரசிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே நேரத்தில் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே அந்த பல்லக்கை வந்து அவங்க மூடிடுறாங்க, அந்த திரையை வந்து மூடிடுறாங்க. வல்லவராயன் திரும்பி பார்த்தா என்ன இருக்குன்னா, அந்த மாது அதாவது உள்ளே இருக்கிற அந்த பெண் வந்து என்ன பண்ணாங்கன்னா கிரீச்சின்னு ஒரு சத்தம் கொடுத்தாங்க. அந்த கிரீச்சின் சத்தம் விட்ட சீவிகை திரையை மூடிக்கொண்டாள் என்று உள்ளுணர்ச்சி சொல்லிடுச்சு. அந்த சத்தம் வந்தவுடனே அவங்க மூடிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அவருக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பி ஒரு புளிய மரத்து பக்கத்தில் சாஞ்சி நின்றுட்டுருக்காரு. இந்த மாதிரி தான் இந்த சாப்டர் முடியுது. இதுக்கப்புறம்தான் விண்ணகர கோயில், அதுக்கப்புறம் கடம்பூர் மாளிகை அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். அது கண்டினியூஷன் வேணும்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.